ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாலிட்டியில் பார்க்க போகிற டாபிக் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறாங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்கிறோம் ஸ்டாச்சூடரி பாடின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கான்ஸ்டியூஷனல் பாடின்னா என்னன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ண போல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கான்ஸ்டியூஷனல் பாடி அதே ஸ்டாச்சுட்டரி பாடின்னா என்னென்னா கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணப்பெல்லாம் இருந்திருக்காது அதுக்கப்புறமா ஒரு பில் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் ஒரு ரிசொல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி அது மூலிமா அந்த அமைப்புன்றது ஏற்படுத்திருக்கும் ஸோ இதில் கான்ஸ்டியூஷனல் பாடின்றது பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன் இது வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கிறதுனால இது கான்ஸ்டியூஷனல் பாடி இதே ஸ்டாச்சூட்டரி பாடி எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிளானிங் கமிஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து நித்தி ஆயோக் இது மாதிரி எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி பாடி கிழந்துடும் ஓகே ஸோ எலெக்ஷன் கமிஷன்றது என்னென்னா இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இந்த டாப்பிக்கில் நம்ம பேசப்படுறது எல்லாமே நேஷ்னல் லெவல் ஓகே வேணால் நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு பஞ்சாயத்து முன்சிபாலிட்டி பற்றி பேசப்படுறதில்ல நேஷ்னல் லெவல் இப்போ வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை இங்கே சட்டப்பேரவை இடைத்தேர்தல் இருக்கட்டும் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் ஓகே அதனால தான் இதை என்ன சொல்கிறோன்னா ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் தி கண்ட்ரி அதாவது ஒரு நாட்டில் வந்து எந்த பார்ஷியாலிட்டியுமே இருக்காமல் எந்த கட்சி சார்பற்றும் அவங்க வந்து ஒரு சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு முழுமையான ஒரு தேர்தலை அவங்க நடத்தணும் எந்தவித தவறுகளும் இல்லாமல் இதுதான் அவங்களுடைய பொறுப்பு கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ் ஃபார் இந்த நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்றது யார் யாருக்கெல்லாம் தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்குதுன்னு பார்த்தோன்னா ப்ரெசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட் லோக்சபா ராஜ்யசபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது இல்லை அதே யூபி அங்கெல்லாம் பார்த்தோன்னா அதாவது உத்தரப்பிரதேஷ்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில் ரெண்டுமே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே எலெக்ஷன் நடத்துகிறதும் இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் ஸோ ஆறு அமைப்புகள் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெசிடென்ட் வைஸ் ப்ரெசிடென்ட் லோக்சபா ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் லெவலில் வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த அமைப்புகளுக்கெல்லாம் தேர்தல் நடத்தலான்னு சொல்கிறது இந்த ஆர்டிகல் பார்த்தோன்னா ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பொது தேர்தல் ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடந்துருக்குன்னு பார்த்தோன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் நடந்துச்சு ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஆறு அமைப்புகள் தவிர்த்து மாநிலத்துக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் இல்லை முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ட்றதை யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் ஓகே ஸோ இது எப்போ க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா செவன்ட்டி தேர்ட் அண்ட் செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஏன்னா செவன்ட்டி தேர்ட் அண்ட் செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் படி தான் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கிரியேட் பண்ணாங்க ஓகே ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷனோட கம்போசிஷன் அதாவது எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தில் இத்தனை உறுப்பினர்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் நம்மளுடைய அரசியலமைப்பு எதையுமே வந்து குறிப்பிட்டு வைக்கல இது வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் தேவைக்கேற்ற மாதிரியும் தான் நைன்டீன் ஃபிஃப்டியில் நம்ம கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணதுலேருந்து நைன்டீன் எயிட்டி நைன் அக்டோபர் ஃபிஃப்டீன் வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் பார்த்தோன்னா ஒரே ஒரு உறுப்பினர் கொண்டு தான் செயல்பட்டு வந்திருக்கு ஆனா அக்டோபர் சிக்ஸ்டீன்ல இருந்து இந்த ஒரு உறுப்பினர்ன்றது மூன்று உறுப்பினராக மாறுச்சு ஏன் எதுனாலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நைன்டீன் எயிட்டி நைன்னும் போது அது யாருடைய பீரியடா இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா ராஜீவ்காந்தி பீரியட் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரவர் சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அதுபடி என்ன பண்ணியிருந்தாருன்னா வாக்களிக்கிறதுக்கான வயதை இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து குறைச்சார் அப்ப கண்டிப்பா வாக்களிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இதனால வேலை பலும் அதிகமாச்சு ஸோ இந்த வேர்ல்டோட மேனேஜ் பண்ணுறதுக்காக வேண்டிதான் ஒரு உறுப்பினர் கொண்ட அமைப்பு மூன்று உறுப்பினராக ஃபர்ஸ்ட் டைம் நைன்டீன் எயிட்டி நைன் அக்டோபர் சிக்ஸ்டீனில் மாறுது இந்த மூன்று உறுப்பினர் கொண்ட அமைப்புன்றது அப்படியே கண்டினியூ ஆச்சான்கிட்ட கிடையாது அது நைன்டீன் நைன்ட்டிலையே திரும்ப மூணுலேருந்து ஒன்றாக அதுக்கப்புறம் தான் பார்த்தா காந்தி இறந்துருப்பாரு நைன்டீன் நைன்டி த்ரீல திரும்ப வந்து நரசிம்ம ஹராவ் வந்து திரும்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இன்னும் ரெண்டு மெம்பர்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கன்னு திரும்ப அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க பார்த்தா சங்கர் தயாள் ஷர்மா ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸை நைன்டீன் த்ரீ அதே அக்டோபர் மந்தில் திரும்பவும் சேர்க்குறாங்க அன்னையிலேருந்து நைன்டீன் நைன்டி த்ரீ அக்டோபர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய தேர்தல் ஆணையம் என்றது மூன்று உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பாக தான் செயல்பட்டுட்டு வருது இதுதான் இவ்வளோ நாள் நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய ஸ்டேட்டஸ் ஓகே இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு யார் நம்மளுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னா மிஸ்டர் சுனில் அரோரா இவர் எத்தனையாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னா டுவெண்ட்டி தேர்ட் அண்ட் இவருக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தா ஓ பி ராவத் ஓகே ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னால் அது கீழே இன்னும் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது யார் யார் பார்த்தோன்னா மிஸ்டர் சுஷில் சந்திரா அண்ட் மிஸ்டர் அசோக் லவாசா ஓகே இவங்க எல்லாரையுமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அவங்களுக்கு கீழே வர எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தான் ஆப்வியஸாக இங்கேயும் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவங்களுடைய பதவிக்காலம் என்னன்னு பார்த்தோன்னா ஆறு வருஷம் இல்லை அறுபத்தஞ்சு வயசு ரெண்டுத்தில் எது வருதோ அதுப்படி நடக்கும் ஓகே இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணலாம் பிரமாணம் ரெண்டு பேருக்குமே பிரசிடென்ட் பட் ரிமூவல் சேம் கிடையாது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷ்னரை ரிமூவ் பண்ணணும்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான் ஏன்னா இங்கே வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவியிலேருந்து நீக்கம் செய்யணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்குது அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷ்னரை பதவியிலேருந்து நீக்கம் பண்ண முடியும் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் நீக்கம் பண்ணதே கிடையாது ஓகே மற்ற ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்களையா அவங்க நீக்கம் பண்ணலான்னு கேட்டால் அங்கே பிரசிடென்ட் பண்ண முடியும் பட் அங்கேயுமே பார்த்தோன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் இந்த எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு அவர் சொன்னால் மட்டும்தான் ஒரு ப்ரெசிடென்ட்டால் ரிமூவ் பண்ண முடியும் ரிமூவல் இப்படி அதே ரெசக்னேஷன் பார்த்தோன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி இல்லை எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ப்ரெசிடென்ட்கிட்ட தான் ஓகே இவங்களுக்கான தகுதி குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா அதையும் நம்மளுடைய அரசியல் அமைப்பில் இவங்க வந்து இது படிச்சிருக்கணும் இப்படியாக இருந்திருக்கணும்னா எதையுமே வந்து டிஃபைன் பண்ணிடல இது பியூராக யாருடைய ரெக்கமெண்டேஷனில் வரும்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் பிரசிடண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி விற்கிறாரு இப்போது இருக்கக்கூடிய மிஸ்டர் சுனில் அரோராவே பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஐஏஎஸாக இருந்தவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இன்றைக்கி சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காங்க இதே மாதிரி இந்த பதவியிலருந்தும் ரிட்டையர்ட் ஆகிடுறாங்கன்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும் வேறு எந்த ஒரு அரசியல் சார்ந்த பதவியிலையும் இருக்க முடியாதான்னு கிட்டால் கிடையாது நம்மளுடைய அரசியலமைப்பு அந்த மாதிரிலாம் எந்த தடையும் வைக்கலை அவங்களுக்கு ரிட்டையர்டான பிறகும் கூட அவங்களுடைய அறிவை அரசாங்கம் பயன்படுத்திக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வேறொரு பதவியும் அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி டிஃபைன் பண்ணுற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன் கமிஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்டஸில் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டோம் அவங்களுடைய பணிகள் என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அங்கேயும் ஜாயின் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டூ வேஸ்ட் அடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸோட உடனடி அப்டேட்ஸ்க்கு இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ